வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி சில தோழிகள் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா, எவ்வளவு மருந்துகள் எடுத்தாலும் கருமுட்டை வளர்ச்சி இல்லை, என்ன பண்ணாலும் வந்து கரு நிற்க மாட்டேங்குது, என்ன பிரச்சனைன்னே தெரியல, எல்லாமே சரியாக இருந்தும் எனக்கு வந்து கரு தங்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னொரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ்னு ரெண்டு லைன் வந்துச்சு, ஒரு 2 days வெயிட் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு இருந்தால் பார்த்தா ரெண்டாவது நாள் எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சு, இது எதனாலன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதற்கான விடையும் பார்த்துடலாம். இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பண்ணிக்கோங்க. ப்ரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். சில சமயத்தில் பெரிய பெரிய பிரச்சனைக்கு சின்ன ஒரு விஷயத்தின் மூலமாக நமக்கு வந்து தீர்வு கிடச்சிரும். அந்த மாதிரி தான் இந்த கருப்பு காஞ்ச திராட்சையும். நம்ம வந்து இதெல்லாம் கருப்பு காஞ்ச திராட்சை தானே அப்படின்னு நம்ம ஈஸியாக நினைப்போம். ஆனால் இது ப்ரெக்னன்சிக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்க மாட்டீங்க. இரவில் ஒரு 15 அளவில் நீங்கள் வந்து கருப்பு காய்ந்த திராட்சை தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும். இது வந்து 3 கலர்களில் கிடைக்கும் இல்லையா, பச்சை ஒரு மாதிரி கோல்டன் கலரில் கிடைக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கருப்பு கலரில் கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கருப்பு காய்ஞ்ச திராட்சை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 15 எடுத்திங்கனாலே போதும். நைட்டில் ஒரு டம்ளர் தண்ணியில் இதை வந்து ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இதை வந்து நீங்கள் வந்து அந்த தண்ணியோடு சேர்த்து எடுத்துக்கலாம். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உடலில் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலே கருமுட்டைக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்கும், நம்ம யூட்ரஸ்க்கும் தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்கும். ரத்த ஓட்டம் சீராக இருந்துச்சு அப்படின்னும் பொழுது அந்த கருமுட்டையும் சரி எண்டோமெட்ரியல் திக்னஸும் சரி எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நல்லாவே வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி நம்ம ரெகுலராக குடிச்சிக்கிட்டு வரும்போது மலச்சிக்கல் பிரச்சனையும் நமக்கு வந்து இருக்காது. நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன், மலச்சிக்கல் இருந்ததுன்னா ஹார்மோன்ஸ் வந்து சரியாக, அதாவது தேவையில்லாத ஹார்மோன்ஸ் வந்து உடல் வந்து வெளியேற்ற முடியாமல் ஹார்மோன்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும். இதனாலே வந்து நமக்கு ஹார்மோன் இம்பேலன்சிங் பிரச்சனை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதனால் இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்க ரெகுலராக இந்த கருப்பு திராட்சை எடுத்துக்கிட்டு வரும்பொழுது நிச்சயமாக அதில் ஒரு பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட், விட்டமின் சி, மெக்னீஷியம், கால்சியம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கருமுட்டை வளர்ச்சிக்கும் அதே சமயத்தில் யூட்ரஸை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு கருவை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த கருப்பை வந்து நல்ல வலிமையானதாக வந்து இது வந்து மாற்றும். ஸோ ரெகுலராக வந்து இந்த கருப்பு காய்ந்த திராட்சை வந்து தினமும் வந்து எடுத்துக்கோங்க. என்றைக்கு தான் எடுக்கணுமா, ஓவலேஷன் அப்புறம் எடுக்கணுமா, அதுக்கப்புறம் எடுக்கணுமா, இந்த மாதிரி எந்த டவுட்டுமே வேணாம். ரெகுலராக நீங்கள் வந்து எப்பவும் எடுக்கிற மாதிரி டெய்லி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஒரு 3 கண்டினியூஸாக இதை எடுங்க. கண்டிப்பாக உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை சரியாகும், கருமுட்டை வளர்ச்சியே இல்லை அப்படின்ன கூடியவங்களுக்கு கூட இந்த காஞ்ச திராட்சை வந்து கருமுட்டை வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும். இதே போல் இன்னொரு ட்ரை ஃப்ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம். அத்திப்பழமும் இதே போல் நைட்டில் ட்ரை அத்திப்பழம் நமக்கு கிடைக்கும் இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து நைட்டில் ஒரு 4 அத்திப்பழம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சு இதே போல் நீங்கள் வந்து சாப்பிடலாம். ரெண்டையுமே சேர்த்து அரைச்சி சாப்பிடலாமா, மில்க் ஷேக் மாதிரி எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். இது வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும், வெயிட் ஏறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். ஆனால் சர்க்கரை மட்டும் சேர்க்காமல் குடிங்க, சர்க்கரை சேர்த்திங்கன்னா வெயிட் ஏறும். சர்க்கரை சேர்க்காமல் அப்படியே இதை மட்டும் அரைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து அப்படியே ராவா கூட நீங்கள் வந்து வாயில் போட்டு மெண்டு அப்படியே சாப்பிடலாம். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வரும்பொழுது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நல்ல ஒரு கட்டுக்குள் வரும். இதனாலே பிசிஓடி பிரச்சனை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஹீமோக்ளோபின் லெவல் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து அதிகரிக்கும். நிறைய பேருக்கு வந்து ஹீமோக்ளோபின் அதிகரிக்கணும் அப்படின்னா சுவரொட்டி எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய தோழிகளுக்கு வந்து அது வந்து பிடிக்கலை, எனக்கு வந்து அந்த ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் வெஜிடேரியனாக இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணும். அதே சமயத்தில் ஆண்களுக்கும் வந்து இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸ்பெர்ம்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, அல்லது மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது, அல்லது சரியான சைஸில் வந்து சரியான வடிவத்தில் வந்து ஸ்பெர்ம் வந்து இல்லை அப்படின்னு ஸ்பெர்மில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே இந்த ட்ரை அத்திப்பழத்தை தண்ணியில் ஊற வச்சு நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்கும். ரொம்ப வருஷமாக எனக்கு குழந்தை இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்ன கூடியவங்க இது ரெண்டு ரெமிடியுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டையுமே சேர்த்தும் ட்ரை பண்ணலாம், இல்லை ஒன்று மட்டும் நான் ட்ரை பண்ணுறேன் அடுத்த மாதம் ஒன்று ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே சமயத்தில் ஃபேட்டி லிவர் இருக்குது, லிவர் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னாலும் நமக்கு வந்து ஹார்மோனல் பிரச்சனை வந்து வரும். இந்த ரெண்டு ரெமிடியும் நீங்கள் ரெகுலராக எடுக்கும் பொழுது உங்களுடைய ஃபேட்டி லிவர் சரியாகும். அதே சமயத்தில் லிவர்லேருந்து நமக்கு வெளிவரக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டான அளவில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எலும்பு மற்றும் இதே சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு கூட இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டான மெடிசனாக வந்து பார்க்கப்படுது. அதனால் கண்டிப்பாக வந்து இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டு வாங்க. சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க
ஹீமோக்ளோபின் லெவல் உடலில் அதிகரிச்சது அப்படின்னா தான் ஸ்பெர்ம் குவாலிட்டியும் சரி எக்கோட குவாலிட்டியும் சரி நல்லாயிருக்கும். இல்லைனா சரியில்லாத அதாவது ஆரோக்கியம் இல்லாத எக்கும் ஆரோக்கியம் இல்லாத ஸ்பெர்மும் இணைந்து ஒரு கரு உருவாகுது அப்படின்னா அது வந்து மோலார் ப்ரெக்னென்சி ஆகவோ அல்லது இதய துடிப்பு இல்லாத ஒரு கருவாகவோ அல்லது வளர்ச்சி இல்லாத ஒரு கருவாகவோ அது அபார்ஷன் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு ஆரோக்கியமான கருமுட்டை வளர்கிறதுக்கும் ஒரு ஆரோக்கியமான ஸ்பெர்ம் உருவாகிறதுக்கும் நம்ம வந்து எல்லாமே எடுத்துக்கிட்ட பிறகு நம்ம வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணோமோ அது சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னென்சியாக நமக்கு வந்து அமையும். கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தோழி, நன்றி.